பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. ஜெயிலர் ஜெயிலர் தான் ரஜினிகாந்த் படம். ஆக்டிங் அவரோட, அவர் ஆக்டிங் நம்ம எப்படிங்க ரிசல்ட் கொடுக்கணும், அவர்லாம் வெயிட்டுங்க, அவ்வளோதான். அவருக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்கறதுலாம் இல்லை, போயிட்டார் எங்கேயோ. ட்ரைலர் எப்படி ப்ரோ எதிர்பார்த்து? நான் எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருக்குது. பீஸ்டே எனக்கு பிடிக்குங்க, பீஸ்டே பிடிக்கும். ஜெயிலரே வச்சு செய்கிறோம். ரஜினிக்கு வயசாகிட்டாலும் இப்போ எடுக்கிறீங்கள இன்டர்வியூ, அதுதான் வயசு எவ்வளோ வேணால் அவ்வளோ வச்சு செஞ்சிருக்காரு, அவ்வளோதான். அனிருத் அதுதாங்க, நம்ம யாருமே அவங்களுக்குலாம் ரிசல்ட்டே கொடுக்க முடியாது. எல்லா பெரிய ஆளுங்களுமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. இப்போ ரஜினி எப்படி, ரஜினி ஆக்டிங்லாம் நம்ம எப்படி தெரியும், எனக்கு ஆக்டிங்கே தெரியாது, ஆனால் அவர் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு இது இருக்குது. வரட்டும், நல்லா இருக்கு, அவர் பண்ணிட்டு தான் இருக்கு. அவர் பீஸ்டே நல்லா தான் இருந்தது. பாதி பேருக்கு பீஸ்ட் பிடிக்காம விக்ரம் தான் பிடிக்குது, எனக்கு விக்ரம் பிடிக்கல. இதில் நல்லா தான் இருக்கு, ஜெயிலரில் சூப்பராக இருக்கு. அதை ராவா இருக்குமா இல்லை ஏன்னா ஒரு ஸ்டோரியோட கலந்து ரஜினி நடிச்சாலே பார்ப்பாங்க. ரஜினி விளம்பரம் நினச்சா கூட 10 வாட்டி பார்ப்பேன். சூப்பர் ப்ரோ, ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் வந்து பிகினிங்லாம் நல்லா ஸ்லோவாக ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டில் செம்மையாக ஆக்ஷன்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைட் சீன்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கு ப்ரோ. பீஸ்ட்டில் கூட வந்து கதை வந்து ஒரு மாதிரி சுமாராக இருந்தாலும் ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு பீஸ்ட்டில் கூட. அதே மாதிரி இங்கேயுமே ஃபைட் சீன்லாம் நல்லாயிருக்கு, நிச்சயமாக அது வந்து ஒரு